வணக்கம். இன்னைக்கு இந்த வீடியோல நிலக்கரி, அப்புறம் வந்து கச்சா எண்ணெய், இதெல்லாம் வந்து எப்படி கிடைக்குது அப்படின்னு நம்ம பார்க்கலாம். அதனுடைய பயன்கள் என்ன, அதனுடைய தீமைகள் என்ன அப்படின்றதையும் இந்த வீடியோல பார்க்கலாம். முதல்ல நம்ம இந்த நிலக்கரி எப்படி உருவாகுது அப்படின்றத பார்க்கலாம். சதுப்பு நிலங்கள் மாதிரி இருக்க இடங்கள்ல இருக்க மரங்கள்லாம் இருக்கு இல்லையா, சதுப்பு நிலங்கள் அப்படின்றது எப்பயுமே ஈரமா இருக்கக்கூடிய அந்த பகுதிகள். அங்க இருக்க மரங்கள்லாம் வந்து தண்ணியில வந்து விழுந்து என்ன ஆகும் அப்படின்னா, ரொம்ப ஆண்டுகள் கழிச்சு அது வந்து என்ன ஆகும், மக்கி போய் அப்படியே வந்து படிய ஆரம்பிக்கும். ஸோ இப்போ வந்து கடல்வாழ் உயிரினங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அது இறந்து போகும் இல்லையா, அதுவும் வந்து என்ன ஆகும் அப்படின்னா மக்கி போக ஆரம்பிக்கும். இப்போ இந்த மக்கி போன பொருள் எல்லாம் இருக்கு இல்லையா, இது மேல நிறைய வருடங்கள் கழிச்சு பார்த்தீங்க அப்படின்னாக்க என்ன ஆகும், மண், கல், செடி, கொடி அப்படின்னு சொல்லிட்டு என்ன ஆகும், இது வந்து கொஞ்சம் கொஞ்சமா வந்து நிறைய ஐட்டங்கள் வந்து இது மேல டெபாசிட் ஆக ஆரம்பிக்கும். அப்ப இந்த மக்கி போன பொருட்கள் என்ன ஆகும், கொஞ்சம் கொஞ்சமா வந்து புதைய ஆரம்பிக்கும். இந்த மக்கி போன பொருள் எல்லாம் இருக்கு இல்லையா, இது எல்லாம் பல மில்லியன் ஆண்டுகள் கழிச்சு நம்ம பார்த்தோம் அப்படின்னா அதுதான் நிலக்கரியாவும் கச்சா எண்ணெய் அப்புறம் இயற்கை வகையெல்லாம் இருக்கு இல்லையா, இது எல்லாமும் வந்து உருவாகுது. சோ இந்த மாதிரி வந்து உருவாகிற இந்த நிலக்கரியை தான் நம்ம எடுத்து பயன்படுத்துறோம். மோஸ்ட்லி இதை வந்து எங்க வந்து நம்ம பயன்படுத்துறோம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, மின்சாரம் தயாரிக்கிறது பயன்படுத்துறோம், அப்புறம் எரிபொருளா நிறைய இடங்கள் வந்து பயன்படுத்துறோம். இதனுடைய பயன்கள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம ஏற்கனவே பார்த்தா மின்சாரம் தயாரிக்கிறது வந்து ரொம்ப பயன்படுது. இது வந்து ரொம்ப எக்ஸ்பென்சிவ் கிடையாது, வெதர்னால அஃபெக்ட் ஆகாது. நம்ம டிரான்ஸ்போர்ட் பண்ணணும் அப்படின்னா ரொம்ப ஈஸியா வந்து டிரான்ஸ்போர்ட் பண்ணிடலாம். இதனுடைய வேஸ்டேஜ் வந்து நிறைய இருக்காது, ரொம்ப ரொம்ப கம்மியா தான் இருக்கும். இதுதான் இதனுடைய பயன்கள். இதுல இருக்க தீமைகள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த நிலக்கரியை எரிக்கும் போது வர்ற வேஸ்ட் எல்லாம் இருக்கு இல்லையா, இது வந்து காத்தோட கலந்து இந்த காத்தெல்லாம் வந்து ரொம்ப மாசுபட ஆரம்பிக்குது. இந்த குரூட் ஆயில தான் நம்ம பிரிச்சு எடுத்து பெட்ரோலையும் டீசல் இந்த மாதிரி எல்லாம் நமக்கு கிடைக்குது. அதைத்தான் நம்ம வந்து நிறைய இடங்கள்ல வந்து பயன்படுத்துறோம். எக்ஸாம்பிள், நிறைய வண்டி இது வாகனங்கள்லாம் இருக்கு இல்லையா, இதுக்கு எல்லாத்துக்கும் நம்ம நிறைய இதுதான் பயன்படுத்துறோம். இதனுடைய தீமைகள் என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, நம்ம பெட்ரோல் டீசல் இதெல்லாம் வந்து யூஸ் பண்ணும்போது வாகனங்கள்ல இருந்து வர்ற அந்த புகை எல்லாம் வந்து காத்துல கலந்து காத்து வந்து பயங்கரமா மாசுபடுது. அது மட்டும் கிடையாது, இது வந்து நம்மளுடைய குளோபல் வார்மிங் இருக்கு இல்லையா, இதையுமே வந்து அஃபெக்ட் பண்ணுது. இப்ப இந்த நிலக்கரி கச்சா எண்ணெய் எல்லாம் எப்படி கிடைக்குது அப்படின்னு பார்த்தோம். உங்களுக்கு தெரிஞ்ச பயன்கள் ஏதாவது இதை பத்தினது இருந்தது அப்படின்னா அதை கமெண்ட்ல சொல்லுங்க. இதனுடைய தீமைகள் ஏதாவது தெரிஞ்சா அதையும் கமெண்ட்ல சொல்லுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.